ஆங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் தைப்பூச பெருவிழா இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்ட நம்ம அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, என் பேர் திலீப்குமார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் ஐயா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்க்க வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சித்தர்கள் ஞானிகள்லாம் வணங்குவேன் முழுமையாக, ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. வள்ளலார் பெருமான் அப்புறம் அருணகிரிநாதர் இது மாதிரி ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்கள பற்றி சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் அவங்ககிட்டயே வணங்குறேன், எனக்கு ஒரு குரு கிடைக்கணும், ஒரு இதெல்லாம் பற்றி தெரிஞ்ச ஒரு முழுமையான எனக்கு குரு கிடைக்கணுன்ட்டு அவங்ககிட்ட மனமுருகி வேண்டும் போது ஐயாவை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சுது. ஐயாவை பற்றி ஒரு அன்பர் தான் சொன்னார் ஃபஸ்ட்டு. அவரை பற்றி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அந்த அன்பர் சொன்னார், அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்புறம்தான் ஐயாவை பார்க்க வந்தேன். ஐயாவை பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி புலால் உணவுலாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்து டெய்லியும் ஞானிகளை வணங்கணும் அந்த மாதிரி சொல்லும்போது அப்படியே வழிபாடு பண்ணுது. அப்புறம்தான் முழுமையாக ஐயாவை பற்றி நிறைய விஷயம் புரிய வந்தது. ரெண்டாவது நம்மளை பற்றி நம்மளால் உணர முடிஞ்சுது, நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குது, நம்ம பிறகிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்க கடுகளவு இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் கூட நம்மளை உணர வச்சாங்க ஐயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஐயா வந்து பார்க்குறோம், ஐயா சொன்ன வழியை பின்பற்றி நடக்கிறோம். டெய்லியும் அன்னதானம் செய்கிறது, பிறர் உயிருக்கு நம்ம கெடுதல் நினைக்காம அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுறாரு ஐயா. ஐயாவால் நிறைய உயிர்கள் வந்து ஆக்கம் பெற்றிருக்கு, நிறைய பேர் நிறைய ஏழை மக்கள் வந்து பசியாடுறாங்க ஐயாவால். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஐயா கிட்ட. ஐயாவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புண்ணியம் தேவை, புண்ணியத்தை நம்ம வந்து பெருக்கிக்கணும் ஐயா கிட்ட. டெய்லியும் அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம். டெய்லியும் ஞானிகளை பூஜிக்கணும், ஐயாவை வணங்குறது ஒரு பாக்கியம், ஐயா பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். ஐயாவை தொடர்ந்து வணங்க வணங்க தான் ஐயாவை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஐயாவை முதல்ல பார்க்கும்போது ஒரு எளிமையான மனிதராக தான் நம்மளுக்கு தெரிவார், ஒரு சாதாரணமாக ஒரு தோற்றத்தில் தான் ஐயா இருப்பார். ஆனால் ஐயாவை பற்றி வணங்கும் போது தான் நம்மளால் உணர வைப்பாங்க, முருகப்பெருமான் நம்மளை உணர வைப்பாங்க. நான் கேட்டது ஆரம்பத்தில் முருகப்பெருமான்கிட்ட தான் கேட்டேன், எனக்கு ஒரு குரு கிடைக்கணும், முழுமையான குரு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஐயா வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, இங்கே துறையூர் ஓங்காரக்குடியில் இருக்கிறதுக்கும் மற்ற ஸ்தலத்துக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ஆன்மீக ஸ்தலத்தில் உருவ வழிபாடு இருக்குது. இப்போ முருகப்பெருமான்னா கையில் வேலு, இந்த பக்கம் அவங்க மனைவிகள்லாம் இருப்பாங்க. அது ஒரு தத்துவத்தோட இதுன்ட்டு ஐயா பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. அது ஆன்மீக ஸ்தலம் வந்து நம்மளை ஒரு மனுஷன் வந்து ஒரு உருவத்தோர் தத்துவமாக இது பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும், தத்துவத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆன்மீக ஸ்தலங்களை உருவாக்கியும், ரெண்டாவது தர்ம பணிகளை அங்கேருந்து நம்ம வளர்த்துக்கணும். ஏழை மக்கள் எல்லாரும் அங்கே வருவாங்க, அவங்களுக்கு தர்ம செய்யணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தலங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டெய்லி அன்னதானம் வழங்குறீங்களா? ஆமாம்மா, குளத்தூர் கிளை சன்மார்க திருச்சி ஓங்காரக்குடி சார்பாக குளத்தூரில் பண்ணுறோம். சரிங்க ஐயாவால் தான் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாற்றம்லாம் நடந்தது அப்படின்னு ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா எங்களுக்காக சொல்லுங்கள். ஐயாவால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதில் குறிப்பாக வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம், ரெண்டாவது புலால் உணவு சாப்பிடாம இன்னொருத்தர் கஷ்டப்படுறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், அந்த பக்குவத்தை ஐயா கொடுத்துருக்காரு. நம்ம சராசரி மனுஷனுக்கும் ஐயா வானங்கிறவுக்கும் உள்ள வேறுபாடு, சில பேர் மனசை வருந்துற மாதிரி ஏன்னா ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடுவாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஐயா வணங்கி இந்த ஐயாவோட வழியில் பின்பற்றவங்களுக்கு எது சரி எது தவறுன்றத புரிஞ்சுக்கிற பக்குவத்தை ஐயா தருவாங்க. நம்ம இந்த விஷயத்தை செஞ்சிட்டோன்னா அடுத்த நிமிஷமே நீ பண்ண இது தப்பு இது பாவோன்ற உணரக்கூடிய அறிவை ஐயா தருவாங்க. நம்மளால் பிற உயிர்களுக்கு ஆக்கம் செய்கிற அளவுக்கு ஐயா நம்மளை பக்குவப்படுத்துவாங்க. பிற உயிருக்கு அன்னதானம் செய்கிறது, பிற உயிர் வேதனை போடும்போது அதை புரிஞ்சிக்கிற அறிவை ஐயா தருவாங்க. வீட்லேயும் செய்வ நெறி மாறும், சில வீட்டில் முரண்பாடுகள்லாம் இருக்கும், அம்மா அப்பா கூட இருக்க முரண்பாடு, சகோதரர்கள் கூட இருக்க முரண்பாடு, வறுமை
முக்கியமாக வறுமைன்றது எல்லாருக்கும் ரொம்ப வறுமையினால் தவறான வழிக்கு போவாங்க. அந்த தவறான வழி சிந்தனைலாம் வராமல் மாறும். நம்மளை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, தப்பு எது சரின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிதல் ஐயா கிட்ட வரும்போது கிடைச்சிது. உங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா.